بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ரமலான் மாதத்தினுடைய நோன்புகள் அனைத்தையுமே பரிபூர்ணப்படுத்தியவர்களாகவும், இந்த ரமலானில் நம்மை நோன்பு நொறுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் இரையச்சத்தையும் வணக்க வழிபாட்டில் ஒரு பேணுதலையும் வழிகாட்டி கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கு பெருமை போற்றும் வகையிலே பெருநாள் திடலையும் நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே எந்த செய்தியை படிப்பினையை ரமலானில் நாம் கற்றோமோ அதை ஆயுள் வரைக்கும் தொடர செய்ய வேண்டும் என்கின்ற சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். பொதுவாக நோன்பு மாதம் வந்துவிட்டாலே அந்த நோன்பினுடைய தொடக்கத்தில் ரமலானுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் ஏராளமான நபிமொழிகளை நீங்கள் செவியேற்றிருப்பீர்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது, நரகத்தின் வாசல் மூடப்படுது, சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. யார் ஒரு நாளில் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களையும் நரகத்தை விட்டு அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரமாக அப்புறப்படுத்தி விடுகிறான். இந்த நோன்பாளியினுடைய வயிற்றிலிருந்து வாய் வழியாக வெளியேறும் வாடை கூட கஸ்தூரி மனதை விட சிறந்ததாக இருக்கிறது. மற்ற நாட்களில் 10 முதல் 700 மடங்கு வரைக்கும் கிடைக்கிற நன்மை போல நோன்பு காலங்கள் இல்லாமல் அதைவிட அதிகமதிகமான நன்மைகள் கிடைக்கிறது என்ற பல செய்திகளையும் சிறப்புகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சிறப்புகளின் பட்டியலில் இன்னொரு செய்தியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸ் ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இன்தல் ஃபித்ரி, ஒரு மகிழ்ச்சி நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிறது. இன்னொரு மகிழ்ச்சி வல்ல இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த முதல் மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். யாருமே பகல் முழுவதும் பட்டினி கிடந்து இறைவனுக்காக தாகித்திருந்து அந்த நோன்பு திறக்கிற வேளையில் துக்கம் தொண்டைக்குழி அடைச்சு கண்ணீர் மல்க கவலை அடைந்து வேதனை பொங்க நோன்பு திறக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாள்லையும் நோன்பு திறந்தா ஒரே ஆரவாரமாக தான் இருக்கு, பரபரப்பாக இருக்குது. எதில் கஷ்டமாக இருக்குன்னா இந்த சகருக்கு எந்திரிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஒரு 1 மணி 1.5 மணிக்கு தூங்குறோமா, 3 மணிக்கே எந்திரிங்கன்னு எழுப்பிடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்னடா இது இப்போதான் கொசு கடிச்சுன்னு திரும்பி படுத்தா தட்டி எழுப்பிடுறாங்களேன்னு ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்புறம் போக சகரில் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வேக வேகமாக போய் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டு அந்த ஃபஜ்ர் தொழுகையை நீட்டி தொலை வச்சான்னு வைங்க, இன்னும் 10 ஆத்திரம் வந்துடும். ஃபஜ்ர தொழுதுட்டு படுத்தோம்னா 10-11 மணிக்கு எந்திரிக்கிறது. அந்த 11 மணிக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற நாளை விட ரொம்ப நேரமாக சாயா வந்துடும். இன்றைக்கி சாயாவை சாப்பிட முடியும் போயான்னு அனுப்பிவிடுவோம். மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனால் பிரியாணி கமகமன் மணக்கும், பக்கத்து வீட்டில் மீன் குழம்பா இருக்கும், சாப்பிட முடியும், நோம்பு இல்லை சாப்பிட முடியாது. மறந்து சாப்பிட்டாலும் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது மார்க்கத்தில், ஆனால் மறப்போமா, நம்ம கூட இருக்கிற கூட்டாளிகளே கிளப்பி விட்டுருவாங்க, நீங்கள்லாம் நோம்பு தானே இன்னைக்கு சாப்பிட மாட்டீங்களே, சரி சரி போங்க அப்படின்ருவாங்க. அந்தளவுக்கு ஆகி போயிடும். எல்லாம் போக எந்த அளவுக்கு இந்த பரபரப்பு இருக்கும் தெரியுமா, இந்த அசர் நேரத்துக்கு பிறகு கஞ்சி வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சோன்னு வைங்க, 5 மணிக்கே கஞ்சி கொட்டுறவ முன்னாடி வச்சு நோன்பு திறக்கலாம்னு உட்காந்துருவோம். எல்லாம் எடுத்து வைங்க, இந்த வடை பஜ்ஜி சம்சா எல்லாம் தூக்கி வைங்க, இல்லை இனி 1.5 மணி நேரம் இருக்கு, இருக்கட்டும் இருக்கட்டும் திறப்போம், வேற ஏதோ காய்ச்சிக்கிட்டு இருந்தியே டேங்க் காய்ச்சி அதையும் கொண்டு வந்து ஊற்றி வை அப்படிம்போம்.
பத்தாவதுக்கு வந்து ஏதோ சமைச்சிக்கிட்டு இருந்தீங்க சேமியா பிரியாணி, அதை கொண்டு நீங்கள் வை, இல்லை நீங்கள் மகரிப்பு தொழுதுட்டு அப்புறம் சாப்பிடலாம், அதெல்லாம் தேவையில்லை இப்போ வை அப்படிமோ. எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் மணியை பார்த்தா 5:30 தான் ஆயிருக்கும். வாட்ச் ஓடலையோ, ஓடாது, வயிறு ஓடாதுல்ல, வாட்சும் ஓடாது அந்த பக்கம், இந்த வாட்சும் சரியில்லையோ, அந்தளவுக்கு இருக்கும். பத்தாவதுக்கு 6 ஆன உடனே இந்த நோம்பட்டை எங்கே அப்படின்னு கேட்போம், அந்த சிந்தனையே வரும். நோம்பட்டை எடுத்து பார்ப்போம், 1 இப்படி, 5 இப்படி, ஆஹா 6:38 தானா, சரி எடுத்து வைங்க, இனி 1.5 இருக்குது. இந்த மாதிரி ஒரு பரபரப்பு இருப்போமா, 6:30 ஆன உடனே இன்னொரு யோசனை பிறக்கும். இந்த நோன்பை விரைவாக திறக்கும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்குதே, இப்பயே திறந்துருவோமா என்று யோசிக்க தோணும். ஏன் அசர்லேயே திறக்கானே, ஏன் இப்போ யோசிக்க தோணுது, பசி. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது சூரியன் மறைஞ்ச உடனே திறக்கிறது அது சொன்னாங்க, அதில் 6:38 டைம் இருக்குது, ஆனால் இவ்வளோ இழுத்துக்கிட்டு இருக்கோம். 6:35 மேலே ஒரு சத்தம் வேற கேட்கும், எல்லாம் அமைதியாக இருங்க, பாங்கு சொல்கிற சவுண்டு கேட்குது அப்படிம்பாங்க. இல்லைங்க, பாங்கு 6:30 சொல்லுவாங்க. அப்படியா, இல்லை ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு, வராது இப்போ. 6:38 வரும்போது நோன்பு திறக்கலான்னு பிஸ்மில்லான்னு வைப்பாங்க பாருங்க, அப்போ வரும் ஒரு பெரிய ஆனந்தம், அப்படியே சுவிட்சு போட்ட மாதிரி கட கட கடன்னு இறங்கும். அந்த மாதிரி ஒரு பரபரப்படையானே, இது 1 2 நாளில் 29 நோன்பச்சாலும் இந்த பரபரப்பு இருக்குது, ஒரு ஆரவாரம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அப்படியே தாகம் தணிஞ்சு நரம்புகளாக நினைஞ்சு அப்படியே அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிற அந்த நேரத்தில் நோன்பு தெரிஞ்சவுன்னு ஏற்படுற ஒரு புத்துணர்ச்சி பாருங்க, மன மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு நோன்பாளியும் சந்தோஷப்படுவார்கள், மன மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நம்மளா உட்டடிக்கல, அல்லாஹுவே சொன்னதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொந்த கூட்டரை சொல்லல, அல்லாஹு சொல்கிறான், நோன்பாளி நோன்பு திறக்கும் போது சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம அடைஞ்சிட்டோம், ரமலான் முழுக்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளாக அனுபவித்து விட்டோம். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்த இன்னொரு மகிழ்ச்சியை அடையணும்ல, அது என்ன மகிழ்ச்சி, இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை எல்லாரும் அடைவார்கள். நம் சமுதாயத்தில் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்கிற ஓய்வு கொள்கையில உறுதியோடு இருக்கிறானே, அவனும் வச்சால் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அல்லாஹுக்கு இடை கற்பித்து தர்கா வழிபாடு, தட்டு தாயத்து தகடு, மூட நம்பிக்கைகளில் மூழ்கி பில்லி சூனியம் பேய் பிசாசுன்னு தவறான காரியத்தில் ஈடுபடுறானே, அவனும் வச்சாலும் இந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே நான் பின்பற்றுவேங்கிற ஒரு சுன்னாவுடைய வழியில இருந்து நோன்பைக்கிறான்ல, இவனுக்கும் இந்த மகிழ்ச்சியை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு முன்னோரு மூதாட்டியர் பெரியார்கள் இமாம்கள் மதுகபுகள் என்று போனார்களே, அவங்க நோன்பு வச்சாலும் இந்த மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னையும் சொல்ல போனா, அழியரளியில்லானவர்களை கடவுளாகவும் சில கூட்டம் தூதராகவும் ஏத்திருக்கிறாங்களே, அந்த சியாக்கார நோன்பச்சால் இந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது எல்லாரும் கிடைக்காது, அது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த நோன்பு மட்டும் நமக்கு போதாது. ரமலான்ல நம்ம கண்டோம், ஒரு மகிழ்ச்சியை கண்டோம், அது எல்லாரும் சமமா கண்டோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, இந்த ரமலானில் நோன்பு வைத்த இந்த நோன்பாளி மறுமையில ரையான் என்ற வாசல நுழையும் போது, அல்லாஹ்வை சந்திக்கும் போது, அல்லாஹ்விடம் உரையாடும் போது ரொம்ப ஆனந்தப்படுவானே, அந்த மகிழ்ச்சியை எல்லா நோன்பாளியும் அடைய முடியாது. அதற்கு 2 நிபந்தனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றான். என்ன 2 நிபந்தனை? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தனது இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, ஃபல்யாமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நற்காரியங்கள் புரியட்டும். இது ஒரு கண்டிஷன். இதைவிட முக்கியமான கண்டிஷன் என்ன? வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் இறைவனுக்கு அவனது வணக்க வழிபாட்டில் யாருக்கும் இணை கற்பிக்கல் ஆகாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நிபந்தனைங்க. ஒன்னு என்ன, நம்ம அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை துணையாக சமமாக வைத்து விடக்கூடாது. அப்படி வைத்தோம்னா படைத்த ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இழந்துருவோம்.
இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் என்பது சாதாரணமா? அந்த பாக்கியத்தை ஒருத்தன் இழக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? இணை வைப்பு காரணமாக இருக்குது. நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம், அஞ்சு வேளை கரெக்டாக தொழுகிறாங்க, தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத்து அள்ளி வழங்குறாங்க, ஹஜ்ஜு செய்கிறாங்க, எல்லா இபாதத்திலையும் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் சைத்தான் என்ன பார்க்குறான்? அவர்களை அந்த விஷயத்தில் யாரையும் வழி எடுக்கவே இல்லை. ஏன், நீ தொழுதா என்ன, நோன்பச்சா என்ன, உன் அடிப்படை அஸ்திவாரம் உடஞ்சி போச்சு இல்லை, நீ தர்காலையே முட்டிக்கிட்டு கிடக்குறீல, நீ கபரஸ்தான்லேயே கிடக்குறீல, அவுளியாக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீல, உன் நன்மையெல்லாம் வீணாக போகுது, அதனால் நீ தொழுதா என்ன, தொழுகாட்டி எனக்கு என்னன்ட்டு ஒதுங்கிட்டான் சைத்தான். ஏன்னா இவர்கள் இணை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இணை கற்பிக்கிறதுனால நிலைமை என்னாகுது? நாம் செய்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் பாழாக போயிருது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், வலக்கது ஊகிய இலைக்க, நபியே முஹம்மதே உனக்கும் இறை செய்தி சொல்லப்படுகிறது, ஓ இலல்லதீன மின் கபலிக்க உனக்கு முன்னால் வந்த தூதர்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? ஒலையின் அஸ்ரத்த நீ இணை கற்பித்தாலும் கூட எஹபத்தன் அமலுக்க, உன்னுடைய அமல்கள்லாம் அழிஞ்சு வீணா போயிடும். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ இணை கற்பித்தாலும் உன் அமல்கள்லாம் பாழா போயிருங்கிறான். அல்லாஹ் அப்ப நாமெல்லாம் என்ன நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைத்து விட்டாலும் கூட, ஒரு தர்கா வழிபாட்டு சிந்தனைக்கு போய்விட்டாலும் கூட அவர்களுடைய அமல்கள்லாம் மண்ணா போயிரும்னு சொன்னா நம்ம நிலை என்ன? வீணா போயிரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஓரளவுக்கு இணை கற்பித்திலிருந்து மீண்டு வந்து ஏகத்துவ கொள்கையில ஏற்று உறுதியாக இருக்கிறோம். நம் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் வட்டங்கள் இருப்பாங்க, அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க. அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரமலான் முடிஞ்சா தர்காதான், ஏவாடி நாகூர் தான், அந்த அவுளியாக்கள் மீது மூட நம்பிக்கை தான், ஆனால் ரமலான்ல அல்லாஹ் அல்லாண்டு கிடப்பாங்க. அப்போ அவர்கள்ட்டையெல்லாம் இதை எடுத்து சொல்லணும், நம்ம 50 வருஷம் தொழுகிறோமா, அந்த தொழுகையெல்லாம் அல்லாஹ் பாழாக்கிடுவான். வண்டி வண்டியாக நன்மையை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் என்ன பார்ப்போம், இவை அனைத்துமே எனக்கு இணை கற்பித்த நிலையில் செய்யப்பட்டதா அல்லது இணை கற்பிக்காத ஏகத்துவ நிலையில் செய்யப்பட்டதா? இணை கற்பித்த நிலையில் செய்யப்பட்டிருக்கு. நீ கடைசி வரைக்கும் திருந்தினியா திருந்தலையா, அதே இணை கற்பிப்பில் இருந்திருக்கிற எல்லாம் செல்லாதுன்றும் அல்ல. அப்போ அல்லாஹ் இடத்தில் எல்லா காரியங்களும் வணக்க வழிபாடுகளும் செல்லத்தக்க வகையில் ஆக்கணும்னு சொன்னால் நாம் இணை வைப்பிலிருந்து மீண்டு வரணும் என்பதை நாம் எடுத்து சொல்லணும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான், நீ 50 வருஷம் இணை வச்சிருக்கிற, இணை வைத்த நிலையில் தான் எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிற, எதுவும் செல்லாதாகி போச்சு. 51வது வருஷத்தில் ஈமான் கொண்டால், நீ இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்தால் இந்த 50 வருஷம் செஞ்ச பாவம் இருக்குல்ல, இணை வைத்தலால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்துச்சுல, அதையெல்லாம் இப்போ ஏற்றுக்கிறேங்கிறான். இல்ல, இந்த பாக்கியம் எங்கேயாவது கிடைக்குமா? யாருக்கா இந்த வாய்ப்பு கிடைக்குமா? யாருக்கு கிடைக்காது. ஆனால் உலகத்தில் ஒரு நோட்டை, ரூபா நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டான்னு சொன்னால் அது மீண்டும் மக்கள்கிட்ட கொடுத்து செல்ல வைக்க முடியுமா? பட்ட கஷ்டம்லாம் வீணாய் போயிடும். நான் இவ்வளோ தூரம் உழைச்சேன், கட்டுக்கட்டாக பணம் சம்பாரிச்சுன்னு சொன்னால் உன் பணக்கட்டத்துக்கு குப்பையில் எறி, வேணா அந்த இரும்பு பெட்டி இருக்குல்ல அதை கொண்டு வந்து எடைக்கு போட்டு காசாக்குமா? இரும்பு பெட்டிக்கு தான் மதிப்பு இருக்குமே தவிர அதில் போட்ட பணத்துக்கு மதிப்புலாம் போயிடும். அப்போ பட்ட கஷ்டம்லாம் வீணாயிரும். அல்ல என்ன சொல்கிறான், நீ இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்தால் அதை நான் செல்லத்தக்கதாக மாத்துறேன். வல்லதீன் அல்லா எதோன மல்லாஹ் இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அநியாயமாக கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் புரிய மாட்டார்கள். யார் அவ்வாறு செய்வார்களே ஆனால் அந்த காரியத்தை செய்தவர்கள் அழிவை சந்திப்பார்கள். மறுமை நாளில் அவர்களுக்கு பன்மடங்கு வேதனை வழங்கப்படும். அதிலே நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நரகத்தில் தள்ளுவதை பற்றி சொல்லிவிட்டு, இல்லாமன் தாப, யாராவது திருந்தி ஆமன இறைவனை வருந்தி நம்பி நற்காரியங்கள் புரிவார்களே ஆனால் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றுவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொறுப்பெடுத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்?
இது போன்று இணைகற்பிப்பில் மூழ்கி கொண்டிருந்தவர்கள்ட்ட போய் சொல்லணும். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ₹4,000, ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ₹48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு மாத கால அல்லாவுக்காகவே நோன்பு வச்சிருக்கிறோமே, இந்த நோன்புக்காக வேண்டி மறுமையில ரையானை அந்த சொர்க்கத்தின் வாசல நுழையணும் ஆசைப்படுகிறோமே, அந்த சொர்க்கத்தில் நுழையும் போது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த திருமுகத்தை பார்க்கிற பாக்கியம் நமக்கு வேண்டுமென்றால் இணை வைப்பிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இன்னஹு மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யார் மரண தருவாய் இருக்கும்போது ஏகத்துவத்தை தெளிவாக ஏற்றுக்கொண்டு கடைசி வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹாக இருந்தால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவான் நல்லா சொல்றான். அப்படிப்பட்ட கொள்கைக்கு நீங்க வந்துருங்க என்று இணை வைப்பாளர்களை ஏகத்துவத்தின்பால் அழைக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். அதே மாதிரி இன்னொரு நிபந்தனை என்ன? ஒன்னு இணை வைப்பு கூடாது. இப்போ இன்னொரு நிபந்தனை என்னன்னு கேட்டா, அவர்கள் நற்காரியங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ் நாளைக்கு என்ன சந்திக்க வரும்போது வீஸ் நகை வருங்கையா வரக்கூடாது, பல நற்காரியங்களோடு வா என்று அல்லாஹ் கூப்பிடுறான். அப்ப நற்காரியங்களோடு வர வேண்டும்ங்கிற ஒரு நிபந்தனை. இப்ப நம்மள்கிட்ட இந்த ரெண்டு நிபந்தனையில எது விழுந்திருக்குது? இணை கற்பிப்பாளர்கள்ட்ட இபாதத்து கரெக்டா இருக்குது, அமல்கள் கரெக்டா இருக்குது, அதுல கரெக்டா இருக்காங்க, அடிப்படையில கோளாறாயிட்டாங்க. ஆனா நம்மள்கிட்ட எது கரெக்டா இருக்குது? ஏகத்துவம் கரெக்டா இருக்குது. அப்ப சைத்தா என்ன பாக்குறான்? இவன் கரெக்டா இருக்கிறானே, என்ன சொன்னாலும் தர்காவுக்கு போக மாட்டேங்கிறானே, என்னதான் பிரச்சனை பண்ணாலும் வீட்டை விட்டு வெளியே வரானே தவிர காயத்துக்கு கட்ட மாட்டாங்களே, அந்த நம்பிக்கையில தடம் பொருள மாட்டேங்கிறானே, சரி இவனை இப்படி வழிகெடுப்பதில் நமக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு சைத்தா எதிர வைக்கிறான். இவர்களை சோம்பேறியாக்கன காலி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கறான். அமல்களை கோட்டையுடைய செய்தம்னு சொன்னா இவன் அதோட ஓட்டையா போயிடுவான்னு பார்க்கறான் சைத்தான். நம்மள்ட்ட எது குறைவா இருக்குது? இந்த முதல் நிபந்தனை குறைவா இருக்குது. ஃபல் யாமல் அமலன் சாலிகான் எல்லாம் சொல்றானே, அவர்கள் நற்காரியங்கள் புரியட்டுங்கிறானே, அந்த அமல்கள் குறைவா இருக்குது. சைத்தா அப்படி கிளப்புறான், ஒவ்வொரு நாள்லையும் உட்கார்ந்துக்கிட்டு ஆளை தொலை விடக்கூடாது, தர்மம் செய்ய விடக்கூடாது, நற்காரியத்தில் முண்டி போக விட்டுறக்கூடாது, பாவம் செய்ய வைக்கணுங்கிறத கரெக்டாக இருக்கிறான். எந்த அளவுக்கு காலில் எந்திரிப்பான், கடுமையான டயர்டாக இருக்கும், எத்தனை நேரம் கழிச்சு தூங்கி இருக்கிற, உடனே எந்திரிக்கணும் அவசியமா, இப்போ தூங்கு தூங்கு அப்படிமா, எந்திரிச்சு பார்த்தா மணி 11 என்னடா இது, மணி 11 ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். சரி சரி பரவாயில்ல, நாளை எழுந்து சுப தொழுதுக்கிறான், வா லுகர் போய் தொழுவோம் அப்படிமா. நேராக 12 கடை திறப்பான்ல, கடையை திறந்தானே ஒரே பரபரப்பாக இருக்கும். 12:00 பாங்கு சொல்லுவாங்க, லுகர் தொழலாமே நினைப்பான். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போ தான் பாங்கு சொல்லியிருக்கிறாங்க, 1:30 போய் தொழுதா போதும் அப்படிமா. திடீர்னு வியாபாரம் கூடிடும், 1:30 ஆயிரும், ஏன் கவலைப்படுற ஜமாத்து முடிஞ்சதுக்கு, வீட்டுக்கு போய் ஹாயாக லுகர் தொழுதுட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு கிளப்பான். சரி லுகர் தொழுது சாப்பிடும். இவன் 11 தான் சாப்பிட்டு வந்திருக்கிறான், எப்போ பசிக்கும்? 4 தான் பசிக்கும், 3:55 தான் கடை அடைச்சிக்கிட்டு போவான். வீட்டுக்கு போனன்னு வைங்க, உண்டை மயக்கம் தொண்டனுக்கு, அதனால முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டுட்டு கூட தொழுகலாம் தப்பு இல்லை, ஏன்னா பசி இருக்கும்போது தொழக்கூடாது இல்லையா, அதையும் கிளப்பி விட்டுருப்பான் சைதான். சரி சாப்பிட்டு தொழுவோம், சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுவான், அப்படியே மயக்கம் வரும்,
தூங்கி எந்திரிப்பா, லுஹரசர் சேர்த்து தொழுவோம் அப்படி தூங்கிட்டான்னு வைங்க, அஞ்சே முக்கலுக்கு எந்திரிப்பான். ஃபஜ்ரு போச்சு, லுஹரு போச்சு, அசரும் போச்சு, சரி மகரிபாக தொழுவுமேன்ட்டு போவான். அந்த நேரம் பார்த்தா கடையில் ரொம்ப பீக்க வருஷா இருக்கும், சைத்தானை கலப்பான். இங்கே பாரு மாச கடைசியாக இருக்கிற கடைக்கு வாடகை கொடுக்கல, பார்த்துக்கு கரண்ட் பில்லு கூட காசு இருக்காது, ஒழுங்க வேலையைப்பார். இப்படி நிற்பான், கடைசியில் இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும், எட்டாயி போயிடும், மகரி போச்சே ஏன் கவலைப்படுற, வீட்டுக்கு போய் ஃபஜ்ருலேருந்து இஷா வரைக்கும் ஒரே அடி அடிச்சிருவோம் அப்படிம்பான். என்ன ஆயிரும், 11 மணி கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போவான், கடுமையான டயர்டாக இருக்கும். டயர்டாக இருக்கா, படு தூங்குப்பா, 5 வேணும் தொழுகை என்ன, 4 வேணும் முஸ்லீம் ஆயிடுவோம் அப்படிமா, சரி 4 வேணும் முஸ்லீம் ஆயிடுவோம், விட்டுருவான். ஒரு நாள் ரெண்டு நாளா வாழ்நாள் முழுக்க இதே கதை தான். ஏன் அப்பப்போ சைத்தா வந்து அடிப்பான், நீ தான் இணை வைக்கலில, நீ தான் சிறுக்கு வைக்கலில, டைரக்டாக சொர்க்கந்தான் இப்படின்னு கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பான். பத்தாவதுக்கு எல்லா அமல்களும் பாலாக போயிடும். அதே மாதிரி தான தர்மம் செய்கிறதா அப்படியே பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாவுடைய பாதையில் அள்ளி வளங்க, ஒரு இறை இல்லத்துக்காக நெருக்கடியில் இருக்கான்னு சொன்னோன்னு 1000 எடுப்பான். உடனே பக்கத்தில் சைத்தானு கிளப்பான், பெருநா காசு கொடுத்துட்டா சொந்த கழட்டில், யார்கிட்ட பா பெருநா காசு கொடுத்தியா, இல்லையே, இல்லை உள்ளவை உள்ளவை, 500 எடுப்பான். 500 எடுக்கிறிய, நாளைக்கு டூர் போக வேண்டாம், உள்ளே வச்சுருவான். 100 எடுப்பான், 100 கிடைக்காது, 100 இல்லாட்டி பரவாயில்ல, பக்கத்தில் உடனே 10 தான் போட்டான், 20 போட்டு போதும், 20 போட்டு அப்பாடா வேலை முடிஞ்சு போச்சு போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவான் சைத்தான், 1000 கொடுக்க வந்தவனை அப்படியே அடித்து அப்படியே 20 கொடுக்க வச்சிட்டோம், இப்படி கலப்பான். அப்போ அமல்கள் விஷயத்தில் நம்மளை அப்படியே நோகடிச்சு செய்ய விடாமல் தடுக்கிறதுல சைத்தான் ரொம்ப இன்பம் காண்றான். ஆனால் இணை வைக்கக்கூடியவர்கள்ட்ட அதில் கவலையப்பட மாட்டான், ஏன் இணை வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். இவன் இணை வைக்க மாட்டேங்கிறான், இவனை அமல்கள் விஷயத்தில் தான் பாலாக்கணும்னு சொல்லி சைத்தான் கிளப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி நம்ம அறகுறையாக இருந்தோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா ரமலான் தான் எட்டி பார்ப்பாங்க, ரமலான் 1வது ரோம்ல வருவாங்க, தா பிறகு தெரிஞ்சிச்சா, 21 எப்போ அப்படிம்பாங்க, ஆ பிறகு தெரிஞ்சிருச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, கரெக்டாக பெருநாள் தொழுகையோட காணாமல் போயிடுவாங்க. லுகரில் போய் பாருங்களா, பள்ளியில் 3 மணிக்கு பள்ளியில் வந்து வாங்க சொன்னாங்களா இன்னைக்கு லுகருக்கு, கேட்குற அளவுக்கு இருக்கும், அவ்வளோ பிஸி ஆயிடுவாங்க. சில பேர் இருப்பாங்க பெருநாளுக்கு வர மாட்டாங்க, அந்தளவுக்கு ரமலானில் பள்ளி பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம், ஜவுளி கடை, செருப்பு கடை, மளிகை கடை, ஒரே பிஸி, என்னங்க ஒரே தள்ளுபடி தான், இதில் ரமலான் தொழுகையில் தள்ளுபடி, நோன்புக்கு தள்ளுபடி, எல்லாத்துக்கும் சிறப்பு தள்ளுபடி போய் உட்கார்ந்துருப்பார். எப்போ வருவார், பெருநாள் தொழுகையில் காலையில் பார்க்கலாம் அவரை, ஏய் மைக்கெடு கேமரா வாங்க வை, ஆண்களை எப்படி வா, பெண்களை எப்படி வா, எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், யார் இவர் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, எந்த பொறுப்புமே நம்ம இவர் கொடுக்கலையே, என்னடா புதுசாக வேலை பார்க்காது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தொழுகு முடிச்சோன்னு எஸ் ஆகிடுவார். அதோடு போனார் வைங்க, அப்புறம் வருவார், எப்படி அந்த ஒரு குர்பானிக்கு ஒரு ஷேர் எவ்வளோ, 1500 அப்படின்னு வருவார், கண்டுபிடிச்சிடலாம், ஓ ஹஜ்ஜி பின்னால் வரப்போகுது கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. சில பேர் எந்த அளவுக்கு தெரியுமா, இன்னையும் தூரமாக காலங்காலத்தில் கேட்பாங்க, தௌஹீத் ஜமாத் எத்தனை மணிக்கு தொழுக, தமுக்கத்தில் 7:30 சரிகள், அந்த ஜமாத் எத்தனைக்கு 8:30, இந்த ஜமாத் எத்தனை 9, இந்த 11 மணிக்கு, அதுதான் நம்ம கரெக்டு, நம்ம வியாபாரத்துக்கும் வெட்டிக்கும் நம்ம எந்திரிக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தை திரட்டிட்டு போகிறதுக்கும் அதுதான் கரெக்ட். இந்த லட்சணத்தில் தன் வாழ்க்கைக்கு மார்க்க எந்த அளவுக்கு வளைக்க முடியும் என்று தேடுவார்கள். அப்போ அந்த அளவுக்கு இவர்களை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கான் சைத்தான், அமல்களை விட்டு அப்பாற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த லட்சணத்திலிருந்தா மறுமையில சந்திக்க முடியுமா, முடியாது. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஏகத்துவ கொள்கை இருந்தால் மட்டும் பத்தாது, அமல்கள் இருக்கணும். நற்காரியங்களோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஏராளமான நல்ல அமல்களை செய்தவர்களாக இறைவனை சந்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக எந்த அளவுக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையில் நற்காரியங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செய்தியை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஒரு சபையில் சஹாபாக்களை வைத்து கேட்குறாங்க, இன்றைய தினம் உங்களை நோன்பு வச்சது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் என்னென்னா, நான் நோன்பு காலம் இல்லை, மற்ற காலம் அது, உங்களை நோன்பு வச்சது யாருன்னு கேட்குறாங்க. உடனே அதில் அபுபக்கர் சித்திகளையிலானவர் இருந்துச்சு, அல்லாஹ்வின் தூதரே நான் நோன்பு வச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி, இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபுபக்கர் இருந்துச்சு, அல்லாஹ்வின் தூதரே நான் தான் அப்படிங்கிறாங்க. 3வது கேட்குறாங்க, உங்களில் இன்னைக்கு பசித்தவருக்கு உணவளித்தது யாருன்னு கேட்குறாங்க. அதற்கும் அபுபக்கர்ல என்ன செய்யறாங்க, நான் தான் அப்படிங்கிறாங்க. 4வது கேட்கறாங்க, உங்கள நோயாளியை நலம் விசாரித்தது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கும் அபுபக்கர் அணியிலானவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நான் தான் அப்படிங்கிறாங்க. சொன்னாங்கல்ல, இதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
யாருக்கு இந்த நாலு காரியங்கள் ஒரு சேர அமைந்து விடுகிறதோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழை வைத்து விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? வாழ்நாளில் என்னைக்காவது இந்த நாலு அடைஞ்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு இப்படி அர்த்தம்? என்றைக்கு அது அடைய வாய்ப்பு இல்லை, பெரும்பாலும் முடியாது. எப்போ ஒருத்தர் வளமையாக இந்த நற்காரியங்களை செய்கிறார்களோ என்னைக்காவது நாள் கிளிக் ஆயிரும். என்னைக்காவது நாள் செய்யலாஞ்சுன்னா முடியுமா? ஒருத்தர் எந்திரிக்கிறாரு, டேய் இன்னைக்கு ஏதாவது மௌத்தா போயிருக்கணும் பாரு. யார் மௌத்தால? சரி இன்னைக்கு நோம்பு வேண்டாம் விடு, இப்படியா வைக்க முடியும்? இன்னைக்கு ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், மௌத்தா போயிட்டாரா, இன்னைக்கு நான் நோம்பு வச்சுட்டேன். நம்ம சொந்தக்காரில் யாராவது ஜிஹெச்ல அப்பல்லோவில் படுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ இன்னைக்கு நோயாளி நல்லா விசாரிக்க வாய்ப்பு இல்லை, அதனால இன்னைக்கு நோம்பு வேண்டாம், ஜனாசாவை பின்தொடர வேண்டாம். இப்படி விடுறது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நோம்பு வச்சுட்டோம், ஜனாசாவை பின்தொடர்ந்துட்டோம், நோயாளி நல்லா விசாரிச்சிட்டோம். ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்க முடியலையே, சரி எல்லாத்தையும் விட்டுத்தரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியா பார்க்கறது? வளமையாக செய்யணும், வளமையாக செய்தால் என்னைக்காவது ஒன்றால் அது கிடைக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டான் டான் பதில் கொடுத்தாங்களே. அந்த ஒரு நாளில் கிளிக் ஆனது இல்லை, வளமையாக செஞ்சது. எந்த அளவுக்குன்னா இன்னொரு ஹதீஸில் அது நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்க, யார் தொழுகையில் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறார்களோ, பரிபூர்ணம்னா நோன்பு இல்லை சக்காத்தி இல்லை நினச்சிடக்கூடாது. ஒருத்தன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா ஒன்றில் 95, ஒன்றில் 98, ஒன்று 99, ஒரு 100 வாங்கியிருப்பான்ல, அந்த பரிபூர்ணம். எல்லாத்துலேயும் 17, 18, 10, 9, 8, 1, 100, அதில் ஹை கிரேடில் இருப்பான், 100 வாங்கியிருப்பான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்கிறாங்க, யார் தொழுகையில் மற்றதெல்லாம் விட தொழுகையில பரிபூர்ணம் ஆயிட்டார்களோ அவர்கள் சலாத்துங்கிற சொர்க்கத்தின் வாசல் அழைக்கப்படுவார்கள். சொர்க்கத்தின் வாசல் உடனே நம்ம என்ன கூடாது, இப்படி போனாலும் ஒரே திடல், அப்படி வந்தாலும் ஒரே திடல், இந்த கணக்கில் வாசல் நினைச்சிடக்கூடாது. சொர்க்கத்தில் வாசல் அது ஒரு தனி உலகம், நோன்பின் வாசல் இது ஒரு தனி உலகம், ஜக்காத்துடைய வாசல் அது ஒரு தனி உலகம். அப்படி யார் நோன்பினுடைய காரியத்தில் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்காங்களோ அவங்க ரையானுடைய வாசல் அழைக்கப்படுவாங்க என்று சொன்னார்கள். யார் சதக்கா அள்ளி வழங்கினாங்களோ அவங்க தர்மத்துடைய வாசல் அழைக்கப்படுவாங்க. நாங்க அபூபக்கர் அலி இல்லாதவர்கள் எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யாராவது ஒருவர் எல்லா வாசலிருந்து அழைக்கப்படுவார்களா? கேள்வி பாருங்க எவ்வளவு ஆர்வமா கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், சில பேர் எல்லா வாசலிருந்து அழைக்கப்படுவார்கள். அர்ஜு அன் தக்குன மின்ஹும், நீயும் அப்படித்தான் அழைக்கப்படுவாய் என்று நான் நினைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வகையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லானவர்கள் நிறைய அமல்கள், ஏராளமான அமல்கள் வாழ்க்கை வழிமுறையாக அமைத்துக் கொண்டார்கள். அது மாதிரி நாம் அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நாம் மறுமையில் படைத்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கும் போது என்னமோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்க பாருங்க நல்லா தெரியறானா, அவனை ஓடி போங்க, அப்படி அல்ல. அல்லாஹ்வை சந்திக்கிறது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆளும் சந்திப்பார், அந்த ஆள் சந்திக்கும் போது அல்லாஹ்வும் கேட்பான், சொர்க்கவாசியில உங்களுக்கு சொர்க்கத்துல போதுமானதா இருந்துச்சா, ஏதாவது தேவைப்படுதா என்று ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பார்த்து பேசுகிற மாதிரியான சந்திப்பு. அந்த சந்திப்பை பெற வேண்டும் என்றால் இணை இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தால் மட்டும் போதாது, நற்காரியங்களோடு வர வேண்டும். இந்த நற்காரியங்களோடு வர வேண்டும்ங்கிற இந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து ஒரு பயான நம்ம திருந்த முடியாது, ஒரு பயான நம்ம உடனே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற இயலாது. நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னா நம்ம நற்காரியங்கள் நிறைய செய்து ட்ரைனிங் எடுத்துருக்கணும், நோன்பு வச்சு ட்ரைனிங் எடுத்துருக்கணும், தொழுது ட்ரைனிங் எடுத்துருக்கணும், பல நற்காரியங்கள் செய்து ட்ரைனிங் எடுத்துருக்கணும், தீய காரியத்திலிருந்து ஒதுங்கி ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறையாகத்தான் இந்த ரமலான் நம்ம கழிச்சிருக்கிறோம். இந்த 29 நாளில் மற்ற நாட்களை விட 5 வேளை தொழுகையில் எவ்வளோ அக்கறையாக இருந்தோம், ஜமாத்தோடு தொழணுங்கிறது எப்படி ஆர்வமாக இருந்தோம், அந்த தொழுகையை பூர்த்தி பண்ணுறது எவ்வளோ பேணுதலாக இருந்தோம், தொழுகை விட்டுவிடக்கூடாது என்ற கவனத்தில் எப்படி இருந்தோம், அந்த நோன்பு விஷயத்தில் எவ்வளோ அக்கறையாக இருந்தோம், அந்த தான தர்மங்களை எப்படி அள்ளி வழங்குற வள்ளல் தன்மையோடு இருந்தோம், அந்த ரமலானில் சுண்ணத்தான வணக்க வழிபாட்டில் எப்படி ஈடுபட்டு இருந்தோம், அந்த ரமலானுடைய காலத்தில் பகலில் ஏமாற்றக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பித்தாட்டம் பண்ணக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருந்தோம். இது மாதிரியான பயிற்சி களத்தை சந்தித்து விட்ட காரணத்தினால் இந்த பயிற்சி களம் ஆயுள் வரைக்கும் தொடரட்டும். ஆயுள் வரைக்கும் இல்லாட்டி பரவாயில்லைங்க, அடுத்த ரமலான் வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமா, அது வரைக்காவது தொடரணும். தொடர்ந்துச்சுன்னா அடுத்த ரமலான் வச்சு இன்னும் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள் நிறைய செய்து இறைவனுடைய மன்னிப்பை பெற்று இறைவனுடைய திருப்தியை அடைந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறும்போது நமக்கு ஏற்படும் பாருங்க அந்த மகிழ்ச்சி தான் நோன்பாளி சந்திக்கக்கூடிய 2வது மகிழ்ச்சி.
அந்த இரண்டாவது மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக என்று சொல்லி, நம்முடைய அனைத்து இபாதத்துகளும் அனைத்து நற்காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுமையில் மகத்தான சுவன பூஞ்சோலைக்கு நாம் அனைவரும் சொந்தக்காரர்கள் ஆகுவோமாக. வாஹ்ருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.